ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா. இன்றைக்கி நாம் மணத்தக்காளி கீரை கூட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானல் நல்லா காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிருங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. ஜென்ரலாக கீரை சாப்பிட்றதே உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 3 நாளாவது கீரையை கட்டாயம் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. அதுலேயும் இந்த மணத்தக்காளி வந்து வயிற்றில் இருக்கிற புண்ணு, வாயில் இருக்கிற புண்ணு அதெல்லாம் நல்லா சரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கீரை. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசியறதுக்கு அதோட உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். இதே நேரத்தில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பை மஞ்சத்தூள் போட்டு நல்லா குழையிற மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 கட்டு மணத்தக்காளி கீரை நான் வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்ச பிறகு அந்த 1 கட்டு கீரையை அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரையில் நீங்கள் தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. அதில் இருக்கிற தண்ணியிலேயே இந்த கீரை சீக்கிரம் வெந்துடும். ஜென்ரலாக கீரையை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஓப்பனில் வேக வைக்கிறீங்களோ அந்தளவு நல்லது. அதே நேரம் கீரையை ரொம்ப நேரமும் வேக வைக்கக்கூடாது, அது ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் அதில் இருக்க சத்தெல்லாம் குறைஞ்சி போயிடும். கீரை நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிடுங்க. தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிடுங்க. கீரையை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ 1-2 கொதி வர ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா மசஞ்சுதான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சூடு சாதத்தில் நெய்யை விட்டு இந்த கீரையை போட்டு பசஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.